இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு தமிழே எங்கள் மொழியாகும் தன் மானம் எங்கள் உயிராகும் தமிழே எங்கள் மொழியாகும் தன் மானம் எங்கள் உயிராகும் யாரடா சொன்னது நம்மை அண்ணியன் என்று யாரடா சொன்னது யாரடா சொன்னது நம்மை அண்ணியன் என்று யாரடா சொன்னது இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு நன்றியை மறந்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் நன்றியை மறந்து விட்டார்கள் இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா இதுதான் ரோகமா நாங்கள் செய்த பாவமா Thank you.
கொஞ்சம் கீழே 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 இது கீழே இருக்கு முடிச்சுமா மெது 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 கல்வியை என்றென்றும் விட்டுவிடக்கூடாது
அவர்கள் எல்லோரும் அன்னவப்பட்டாவது அதை படித்து விட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் காலத்திலே அவர்கள் 11 வருஷம் கல்வி அமைச்சராக மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இருந்தார்கள். அவர்கள் இந்த கல்விக்காக எத்தனையோ எஜுகேஷன் பவுண்டேஷன்களையும் மௌலானா எஜுகேஷன் அவர்கள் பவுண்டேஷன் அவர்கள் பவுண்டேஷனையும் ஜாமியா மில்லியனையும் ஐஐடி நிறுவனத்தையும் இது போன்ற எந்தெந்த கல்வி ஸ்தாபனத்தை உருவாக்கி தந்து அதை நமக்கு இலகுவாக நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி தந்தார்கள். ஆனால் இன்று மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தை பற்றி யாருக்கும் நினைவு கூட வருவதில்லை. அது கல்வி தினமாக கொண்டாடப்படுகிற நவம்பர் 11 அன்று நமக்கு யாரும் அவர்கள் தெரியவில்லை. அவர் யார் என்பதே நமது வரலாற்றிலேயே மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது போன்ற இந்திய நாட்டிற்காக பாடுபட்ட சுதந்திர தியாகிகளையும் நம் முன்னோர்களையும் இந்த நாட்டிற்கு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பற்றி நாம் தெரிய வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்றுதான் இந்த குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் செய்த தியாகங்களை நாம் என்றென்றும் மறவாமல் இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு நாம் எருவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் குடியரசு தினம் என்றால் என்ன, சுதந்திர தினம் என்றால் என்ன, இந்த நாட்டிற்காக நம்முடைய பங்கு என்ன என்பதை நம் மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இந்த 8-9 ஆண்டுகால ஆட்சியிலே பாசிச ஆட்சியின் ஆட்சியிலே இஸ்லாமியர்களுடைய வரலாறும் சுத்தமாக மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீ நெட்டிலே போய் பார்த்தால் இந்த கொடியை கண்டுபிடித்தவர்கள், கொடியை வடிவமைத்தவர்கள் நமது பெண்கள்தான். சுரையா அம்மையா அதை மறைக்கப்பட்டு இன்றைக்கு வேறொரு பேரையில் அது பூத்தி இருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற தியாகிகளின் பெயர்கள் வரலாற்று சரித்திரத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இனி வருகின்ற காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் ஒரு சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. நமது உயிரிலும் மேலான நமது நாயகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தார்கள், அவர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எத்தனையோ வேளை உணவுகள் கூட இல்லாமல் தான் கூறி படித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியாக உருவாக்கி கொடுத்த இந்த சமுதாயம் அவர்கள் அடுத்ததாக வந்து நமது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களும் ஆட்சி செய்தார்கள். தன் மரண தருவாயிலே ஒரு நயாபிசா கூட இருக்க அரசாங்கத்தினுடைய நம் கணக்கு வழக்கிலே கரெக்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக மரண தருவாயில் கூட அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பினான்ஸ் மந்திரியை வர சொல்லி அனைத்தையும் பார்த்து சரி கட்டினார்கள். அடுத்ததாக வந்த அமீருல் மோமினின் உமரத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் போட்டிருந்த ஒரு ஆடை 18 துண்டுகளாக தேய்க்கப்பட்டிருந்தது. ஒரு தெருவில் சுத்தக்கூடிய ஒரு நாய் கூட ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்துவிடக்கூடாது, ஒருவர் கூட கல்வி இல்லாமல் இருந்துவிடக்கூடாது, ஒருவர் கூட ஒரு நேரம் தொழுகை கூட விட்டுவிடக்கூடாது, ஒருவர் ஒரு நேரம் கூட பசியாக வாடிவிடக்கூடாது என்று அவர்கள் அழகாக ஆட்சி செய்து கொண்டு நம்மிடத்தில் ஒப்படைத்து போயிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு உரிமை கிடைத்திருக்கிறதா என்றால் நம்மிடத்திலே இன்று இந்திய நாட்டிலே நமக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை. காரணம், 1925 RSS போன்ற பயங்கரவாதம் உருவாக்கப்பட்டு 100 ஆண்டு 2025 அவர்கள் இந்த நாட்டை இந்து நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய உரிமைகளை பறிப்பதற்காக குடியரசை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், நம் குடியுரிமைகளை பறிப்பதற்காகவும் எத்தனையோ திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் இனிமேலும் ஒற்றுமையாக இல்லாமல் இருந்தால் இந்த தேசத்திலே நம்மை ஏதாவது செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலமும் சூரியனை கைவிட்டு மறைக்க முடியாது, சீப்பில்லை என்றால் கல்யாணத்தை முடித்துவிட முடியாது என்றெல்லாம் இல்ல. எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சமுதாயம் பீரிட்டு இடம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நாம் இனிமேல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பல காலங்கள் நாம் ஓய்ந்து போட்டோம். நமது முன்னோர்கள் பெற்ற சுதந்திரத்தின் காரணமாக நாம் அதை சுதந்திரமாக கொண்டாடி கொண்டிருந்தோம். இந்த 9 ஆண்டுகள் ஆட்சியிலே நமக்கு கிடைத்த சுதந்திரம் அனைத்தும் பறிபோய் இந்த நாட்டிற்கு இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் என்பது தெரியாத அளவுக்கு மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமது வருங்கால சந்ததிகளுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதே தெரியாமல் போய்விடும். ஆகவே உலமா பெருமக்களும் கல்வி ஸ்தாபனங்களிலும் வரலாறுகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும்.
பூத்த வேண்டும் என்பதற்காக அவர் கொள்கையில் நமது நமக்கு அந்தந்த மாநிலத்திலே கல்விப்பட்டியலே அந்தந்த மாநிலம் கல்விகளை நடத்திக் கொள்ளலாம் என்பதை எல்லாம் மாற்றி அவர்கள் தேசிய அளவிலே ஒரு கல்விக் கொள்கையை பூத்துவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேசிய கொள்கையை மாற்ற வேண்டும். நாங்கள் வேலையில்லா திண்டாட்டங்களை ஒழிக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த துறையிலும் நாம் பிரிந்துவிடக்கூடாது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த நாட்டிற்காக நாம் தான் பாடுபட்டோம். இமாம் பெருமக்கள் அன்று ஒவ்வொரு மரக்கிளைகளையும் நெடுஞ்சாலைகளையும் தூக்கிலே தொங்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கோட்சே போன்ற சாவர்கார் கோட்சே போன்றவர்கள் இந்த நாட்டிற்கு துரோகம் செய்தார்கள். கொல்கத்தா நீதிமன்றத்திலே 18 முறை மன்னிப்பு கடிதம் கேட்டார்கள். அபுல் கலாம் ஆசாத் எழுதியிருந்த ஒரு சரித்திரத்திலே அவர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருந்த பொழுது எழுதிய சரித்திரத்திலே தேசிய இன்மை தேசியம் என்பதை குறிப்பிட்டிருந்தது. இன்று வரை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஜனவரி 26 என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இனியும் 4 நாள் தான் இருக்கின்றது. இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத் தந்தவர்கள் ஒருவரான மகாத்மா காந்திஜியை இனி 4 நாள்களே சுடப்போகிறார்கள். அப்பேற்பட்ட இந்த நாட்டிலே தீவிரவாதத்தை பூத்தியவர்கள் அவர்கள்தான். ஜனவரி 30 அன்று நமது மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றார்கள். சுட்டு கோழைத்தனமான அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள். தன்னுடைய கையிலே இஸ்மாயில் என்று புத்தி கொண்டு கேவலமான முறையிலே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்திலே இமாம் பெருமக்களும் தாடி வைத்தவர்களும் தொப்பி வைத்தவர்களும் எத்தனையோ லட்சோபலட்சம் மக்களை கொன்று குவித்தார்கள். அதற்கு பின்னால் அவன் ஒப்புக்கொண்டான். இந்திய பாரத நாட்டிலே இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு கோட்டை கொத்தளங்களும் இஸ்லாமிய வரலாறுகள். ஏன் புதுமினாரிலே எங்கு சென்றாலும் அரபி மொழிகளும் அரபி வாசகங்களும் இது போன்ற வாசகங்கள் தான் இருக்கும். இந்திய நாட்டிலே அவர்களால் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அடையாள சின்னங்களும் இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த கொண்டாடி கொண்டிருக்கும் செங்கோட்டையிலே நமது மன்னர்களால் உருவாக்கப்பட்டதுதான். எல்லா வரலாறுகளையும் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவர்களை விரட்ட வேண்டும் என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும். என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நாம் ஒன்றாக இருப்போம், இந்த நாட்டை பாதுகாப்போம், இந்த நாட்டிற்காக என்றென்றும் நாம் உயிர் முன்னிற்போம் என்பதை இந்த முறை அரிய நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் சூழலை ஏற்று இந்த அரிய நிகழ்வுக்கு வருகின்ற நம் அனைவர்களையும் அன்போடு மீண்டும் ஒரு சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த குடியரசு தினத்தை நாம் ஒவ்வொரு ஆண்டு காலம் சீரும் சிறப்போடு கொண்டாடி இந்த நாட்டிற்காக நாம் என்றென்றும் வலு சேர்க்க வேண்டும். ஏன் தேசிய ஒற்றுமை என்ற இந்த உலமா பெருமக்கள் ஈரோட்டிலே மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி ஒற்றுமையாக இந்த மாணவர்கள் இருக்க வேண்டும். ஒற்றுமையை மாணவ செல்வங்கள் இருக்க வேண்டும். என் பெண்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அழகான முறையிலே அற்புதமான முறையிலே அரசியல் ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் எடுத்து உரைத்தார்கள் என்றால் இமாம் பெருமக்களுடைய தியாகங்கள் அன்றிலிருந்து இன்று வரை கொஞ்சம் கூட குறையவில்லை. அதே போல் நமது சகோதரர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டிலே ஏற்பட ஒவ்வொரு இன்னல்களுக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் தன் உயிரை கொடுத்தாவது எல்லா மக்களையும் காப்பாற்றிக் கொண்ட பிரட்டு வந்த நேரத்திலும் சரி, கொரோனா காலத்திலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் சரி, தன்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தால் முன் நின்று அந்த இந்த நாட்டிற்காக உயிர் கொடுத்தார்கள். ஏனென்றால் முப்படை தளபதி இங்கே வந்து பிளைட்டிலே விழுந்தபொழுது கூட நமது இஸ்லாமிய சமூகங்கள் தான் அங்கு சென்று அவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்தார்கள். ஆகவே இஸ்லாமியர்களை என்றென்றும் மறைக்க முடியாது. அவர்கள் செய்த தியாகங்களை என்றும் மறைக்க முடியாது. இந்த அரிய நேரத்தில் மீண்டும் ஒருவரை கூறிக்கொண்டு இந்த நாட்டிற்காக நாம் என்றென்றும் பாடுபட வேண்டும். நாம் ஒளிந்து நிற்கக்கூடாது. எல்லாரையும் ஓட ஓட விரட்ட வேண்டும். இளைஞர் சமுதாயத்தின் கையிலே போனை வைத்துக் கொண்டு அவர்கள் பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்புகளும் தன் காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் இந்த நாடு என்ன, நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம், நாட்டிற்காக நாம் என்ன பண்ண போகிறோம், நம் குடும்பத்திற்காக என்ன பண்ண போகிறோம் என்பதையெல்லாம் தெரிந்து நாம் ஒவ்வொருவரும் உண்மையான இஸ்லாமியர்களாக வாழ்ந்து 5 நேர தொழுகைகளை முறையாக கடைபிடித்து ஒவ்வொருவரும் தகுதியற்ற நேரத்திலே இந்த நாட்டிற்காக துவா செய்து வருகின்ற 24 தேர்தலிலே ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று ஒற்றுமையாக இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமையாக ஒரே பாதையில் நின்று நமக்குள் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பரவாயில்லை, அதையெல்லாம் கலைந்து ஒன்றாக ஒரு அணியிலே இருந்து இந்த நாட்டிற்காக தேசிய காங்கிரஸ் எத்தனையோ தியாகங்கள் பண்ணியிருக்கின்றன. நமது மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்துடைய கல்விக் கொள்கையையும் அவர் செய்த தியாகங்களையும் என்றென்றும் மறக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேசத்திற்காக பாடுபட வேண்டும். இந்த நாடு நம்முடையது, இந்த நாட்டில் சிந்திய இரத்தங்கள் நம்முடையது, அந்த இரத்தங்கள் இன்றும் உறையவில்லை என்பதை தெரிந்து கொண்டு நம் ஒவ்வொருவரும் இதயங்களை தட்டி எழுப்பி வேண்டும். இந்த நாட்டிற்கு என்றென்றும் ஓடி கொண்டே இருக்க வேண்டும், போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த அரிய நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மிகவும் நன்றி கூறி விரைவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف المرسلين
وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وقوله تعالى: إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. صدق الله العظيم. சுதந்திர இந்தியாவின் 74வது குடியரசு தின விழாவை சிறப்பான முறையிலே நமது நகரிலே மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையும் மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத் உலமா சபையும் இணைந்து சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றன. வந்திருக்கக்கூடிய அனைத்து பள்ளி நிர்வாகிகள், உலமாக்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக முதற்கண் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்ற சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். எண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியவர்களே, பொதுவாக சுதந்திர தினத்திலே இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியை போன்று குடியரசு தின விழாவிலே நம்மிடத்திலே எழுச்சி இருப்பதில்லை. அன்றைய தினம் மிக விமர்சையாக சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 அன்றைக்கு கொண்டாடப்படுகின்றன. ஆனால் பொதுவாக ஜனவரி 26 அன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சுதந்திர தினத்தை போன்ற ஒரு எழுச்சி இருப்பதில்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஒரு நாள் தான் இந்த ஜனவரி 26. உண்மையிலேயே இந்த நாளையும் மிக எழுச்சியாக சிறப்பாக கொண்டாட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிலே பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் எல்லாம் உரிமையோடு இந்த நாட்டிலே வாழ முடியும். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பல்வேறு கட்ட வேலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகையால் இந்த அரசியலமைப்பு சட்டம் நமது இந்திய திருநாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த குடியரசு தினம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஒரு நாள். 1947 சுதந்திரம் கிடைக்கின்றன ஆகஸ்ட் 15. அந்த நேரத்தில் இந்திய திருநாட்டிலே இருந்த சட்டத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 1933 இயற்றப்பட்ட ஆங்கிலேயர்களுடைய சட்டம் இருந்தன. அவர்களுடைய சட்டம்தான் அந்த நேரத்திலே இருந்தன. சுதந்திரம் வாங்கி 2 வாரத்திற்கு பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைகின்றார்கள். இந்த நாட்டிற்கு எப்படிப்பட்ட ஒரு தேவையான சட்டம் வேண்டும், இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய பல்வேறு மதங்களை சார்ந்த, மொழிகளை சார்ந்த மக்கள் இருக்கின்றார்கள். இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், இன்னும் இது போன்ற எத்தனையோ பேர்கள், எத்தனையோ மொழிவேச மதத்தை சார்ந்தவர்களும், மொழி பேசக்கூடிய பல்வேறு கட்ட மக்கள் எல்லாம் இந்த நாட்டிலே வசிக்கின்றார்கள். ஆக இவர்களுக்கு தகுந்த மாதிரி, இந்த நாட்டிற்கு தகுந்த மாதிரி பல்வேறு நாடுகளிலே இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு சட்டத்தை, இந்த நாட்டிற்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ரீதியிலே அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலாக அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு பல்வேறு சட்டங்களை எல்லாம் பார்த்து இந்த நமது நாட்டிற்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றுகின்றார்கள். அப்படி இயற்றி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த ஒரு நாள் தான் ஜனவரி 26. 1950 ஜனவரி 26 தான் இந்த அமலுக்கு வந்த ஒரு நாள். ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு லாகூரிலே ஒரு கூட்டம் நடைபெறுகின்றன. அந்த லாகூரிலே நடந்த ஒரு கூட்டத்திலே ஜனவரி 26 அன்றைக்குத்தான் சுதந்திரத்திற்காக வேண்டி முழுமையான முறையிலே ஒரு போராடக்கூடிய மக்களும், எல்லா மதங்களைச் சார்ந்த மக்களும் இந்த நாட்டிலே வாழ்கின்றார்கள். அனைவருக்கும் அனைவரும் சமமான உரிமை கிடைக்க வேண்டும். அதுதான் இந்திய குடியரசினுடைய தாற்பயம். ஏன் இஸ்லாமிய குடியரசிலும் அதுதான் இருந்தன. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளலாம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்திலே அந்த நாட்டு மக்களிடத்தில் அவர்கள்
சரிசமமான முறையிலே தான் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நீளமாக நடந்து கொண்டார்கள் என்பதையும் வரலாற்று பூர்வமாக நமக்கு தெரிய வருகின்றன. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார்கள். அதே போன்று எகிப்தினுடைய கவர்னராக இருந்த அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய மகன் ஒருவரை அடித்து விடுகின்றார். பொதுவாகவே ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்களுடைய மக்களுக்கு ஒரு விதமான திமிர் இருக்கும். எப்படி என்று சொன்னால், நம்முடைய தந்தை ஆட்சியிலே இருக்கின்றார், நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படித்தான் அமர் பிரல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு ஏற்பட்டன. அதே போன்று ஒருவரை அடித்து விடுகின்றார். அடித்த மாத்திரத்தில் இந்த அடி வாங்கி அந்த நபர் நேராக எங்கே சென்றார் என்று சொன்னால், ஹலீஃபாவாக இருந்த ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவரிடத்திலே போய் எனக்கான நீதியை தாங்கள் கொடுங்கள் என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் விசாரணை செய்தார்கள். விசாரணை செய்து கவர்னருடைய மகன் அம்ர் இப்னு அஸ் ரலியல்லாஹு மகன் தவறிழைத்தார் என்று உறுதி செய்யப்பட்ட பொழுது கவர்னருடைய மகன் என்று பார்க்கவில்லை, அவருக்கு உண்டான தண்டனையை கசையடி கொடுக்கப்பட்டன என்பதாக வரலாற்று குறிப்பிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் இஸ்லாமிய குடியரசில் இருக்கக்கூடிய ஆட்சிகளுடைய சூழ்நிலை இருந்தன. மக்களை சரிசமமாக அவர்கள் நடத்தினார்கள். இன்னும் அவர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள். மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்று அவர்கள் ஆட்சி செய்யவில்லை. அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே ஆட்சியிலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஏன் இப்படி தவறளித்தா என்று அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கணக்கு கேட்பானே என்பதாக அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நினைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அப்படித்தான் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியிலே நான் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நாட்டிலே புராத் நதிக்கரையிலே ஒரு ஆடு சொறி சிறங்கு பிடித்து அதற்கு சரியான மருத்துவம் கிடைக்காமல் அது இறந்து விட்டன என்று சொன்னால் இதற்காக வேண்டி நாளையிலே நான் மறுமையிலே விசாரணை செய்யப்படுவேனே என்பதை நான் பயந்து கொள்கின்றேன் என்பதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள் என்பதாக நாம் வரலாற்று குறிப்பிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக அந்த அளவுக்கு இஸ்லாமிய குடியரசனுடைய நீதமான ஆட்சிகளை மக்களை சரிசமமான முறையிலே நடத்துவதை அவர்கள் அன்றைக்கு உறுதி செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்தியாவிலே கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் 800 ஆண்டு காலம் 760 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள். அதேபோல உலகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான நீண்ட காலம் ஆட்சி செய்த இரண்டு நாடுகள் தான் முஸ்லீம்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். ஒன்று ஸ்பெயின், இன்னொன்று இந்தியா. இந்த இரண்டு நாடுகளிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஸ்லீம்கள் அதிகமான ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இந்திய திருநாட்டிலே கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தும் இந்திய திருநாடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாகத்தான் இருக்கின்றன. இந்த நாட்டிலே எத்தனையோ மொழி பேசக்கூடிய எத்தனையோ மதங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொன்னார் அந்த நீண்ட கால ஆட்சியிலே அனைத்து மக்களையும் இஸ்லாமிய மதத்திற்குள்ளாக அவர்களை இணைத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மக்களை சரிசமமாக அவர்களுக்கு உண்டான நீதியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுத்து அவர்களை நல்ல முறையிலே நடத்தினார்கள். அதே போன்று ஸ்பெயின் கூட அப்படித்தான். அங்கேயும் 800 ஆண்டு காலம் முஸ்லீம்கள் ஆட்சி செய்தாலும் அங்கேயும் அப்படி முழுமையாக அதற்கு பின்பு அனைத்து மக்களையுமே இஸ்லாமிய மக்களாக ஆக்கவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்துவ நாளாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கின்றன. ஆக உலகத்திலே குடியரசு மக்களை எப்படி நடத்தாண்ட வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவினுடைய அந்த ஆட்சியினுடைய தன்மையும் அதே போன்று ஹலீஃபாக்களுடைய அந்த ஆட்சியினுடைய முறையெல்லாம் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்து இந்த மக்களை இம்சை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு நோயினை தர வேண்டும் என்ற ரீதியிலே குறிப்பாக இந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நோயினை தர வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல் தர வேண்டும் என்ற ரீதியிலே தான் இன்றைக்கு பாசிச ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது கண்கூடான விஷயம். திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு எதிரான பிரச்சாரங்கள் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. முஸ்லீம்கள் அதிகமாக ஒரு இடத்திலே வசிக்கின்றார்கள் என்று தெரிந்தால் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சமீபத்திலே நாம் பார்த்தோம் உத்தரகாண்டிலே கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலம் அந்த பகுதியிலே வசித்த அதிகமான முஸ்லீம்கள்
பெற்ற பொழுது அந்த சுதந்திரம் என்பது வெறும் சுதந்திரமாகத்தான்
தான் இருந்தது. சுதந்திரம் என்பது ஒரு நாட்டினுடைய உயிர் மூச்சு. அந்த சுதந்திரத்தை சுதந்திரமாக சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு குடியரசு என்பது அவசியம் தேவைப்படுகின்றது. சுதந்திரம் பெற்றுவிட்டதனாலேயே ஒரு நாடு சுதந்திரம் அடைந்து விடாது. அந்த நாட்டுக்கென்று தனியான அரசியல் சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். மக்களுக்கான சரியான சமநீதியான சமதர்மமான சட்டங்கள் வகுக்கப்பட்டால்தான் அந்த நாடு உண்மையான சுதந்திர நாடாக மாறும். ஆனால் நமக்கு முன்னால் பேசினவர்கள் சொன்னதை போன்று சுதந்திரம் கிடைத்த பொழுது நமக்கான சட்டங்கள் இல்லை. 2 வருடங்கள் அம்பேத்கரனுடைய தலைமையிலே சட்டங்கள் அமைக்கப்பட்டது. சுமார் 166 முறைக்கு ஒன்று கூடி சுமார் 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்களை எல்லாம் மேற்கொண்டு நமக்கான அரசியல் சாசன சட்டத்தை நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் நமக்காக அமைத்து தந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அரசியல் சாசன சட்டத்தினுடைய மதிப்பையும் மேன்மையும் நாம் விளங்க வேண்டும். இந்த நாட்டிலே நிம்மதியாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க காரணம் நமக்காக வழங்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் தான். அந்த அரசியல் சாசன சட்டம் மாத்திரம் நமக்காக வகுக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்றைய உலகத்திலே அதிகார வர்க்கத்தில் இருக்குகின்ற தங்களுக்கு கீழே அனைத்து மக்களையும் குறிப்பாக சிறுபான்மை மக்களை பிடித்து அவர்களுடைய உழைப்புகளை எல்லாம் சுரண்டிக் கொண்டிருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அதிகார வர்க்கத்தினர்களுக்கு அரசியல் சாசன சட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு சவுக்கடி. அரசியல் சாசன சட்டத்தை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அதனுடைய மேன்மையை புரிந்து கொள்ளவில்லை. அரசியல் சாசன சட்டம் தான் இன்று வரைக்கும் இந்த நாட்டில் நாம் நிம்மதியான முறையிலே நம்முடைய மத அடிப்படையிலே நாம் வாழ்வதற்கு ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுடைய மத அடிப்படையில் வாழ்வதற்கு அரசியல் சாசன சட்டம் நமக்கு சட்டங்களை வகுத்து தருகின்றது. மத ரீதியான சட்டங்கள், தனிநபருக்கான சட்டங்கள், கிரிமினல் சட்டங்கள், நுகர்வோரினுடைய சட்டங்கள் என்று பல்வேறு விதமான சட்டங்களுக்கு மத்தியிலே இந்த நாட்டை சரியான கட்டுக்கோப்போடு கொண்டு போக செய்வது நம்முடைய அரசியல் சாசன சட்டம் தான். உங்களுக்கெல்லாம் சமீபத்திய ஒரு செய்தி நாம் தெரிந்திருப்போம். அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுக்கின்ற உரிமைகள், அதன் மூலம் நாம் அடைகின்ற பயன்கள் என்ன? ஒரு சாதாரண மனிதனும் கூட உயர் பதவியில் இருக்கின்ற ஒருவரின் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்ற சட்டத்தை என்ற உரிமையை அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்குகின்றது. எந்த ஒரு நபரும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு விடக் கூடாது. அது எவ்வளவு கீழாக இருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று அரசியல் சாசன சட்டம் சொல்லுகின்றது. சமீபத்திய செய்தி பார்த்திருப்பீர்கள், செங்கல்பட்டிலே மதுராந்தகத்தை சார்ந்த ஒரு மனிதர், அவர் வங்கிக்கு சென்று 1000 ரூபாய் கொடுக்கின்றார். 900 ரூபாய் என்னுடைய கணக்கிலே வரவு வையுங்கள், மீதி 100 ரூபாயை என்னிடத்திலே கொடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார், எழுதி தருகின்றார். வங்கியினுடைய அதிகாரிகள் 1000 ரூபாயும் அவருடைய கணக்கிலே வரவு வைத்து விட்டார்கள், மீதி 100 ரூபாயை தரவில்லை. இவர் வங்கி மேனேஜரை அணுகின்றார். அப்போதும் அவருக்கு அந்த 100 ரூபாய் வழங்கப்படவில்லை. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துவிட்டது, சென்று விடுங்கள். பலதரப்பட்ட விஷயங்களிலே காவல்துறையிலே முறையிடுகின்றார். அவருக்கு அந்த 100 ரூபாய் கிடைக்கவில்லை. இவர் நுகர்வோர் நீதிமன்றத்திலே சென்று வழக்கு தொடுக்கின்றார். நுகர்வோர் நீதிமன்றம் இந்த அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு சாதாரண மனிதனுக்கு அவர் அந்த 100 ரூபாயை திரும்ப பெறுவதற்காக வங்கிக்கு அபராதம் விதிக்கின்றது. நுகர்வோர் நீதிமன்றம் 50,000 ரூபாய் அபராதமாக அந்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டும். அவர் இந்த வழக்கை செலவு செய்த செலவுக்காக 15,000 ரூபாய் சேர்த்து 65,000 ரூபாய் நீங்கள் அந்த மனிதனுக்கு தர வேண்டும் என்று நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு எழுதுகின்றது. இதுதான் அரசியல் சாசன சட்டத்தின் வாயிலாக ஒரு அடிமட்ட மனிதனுக்கும் கூட சரியான நீதி கிடைக்க வேண்டும், அந்த நீதி கிடைக்கின்றன என்பதற்கு இந்த அரசியல் சாசன சட்டம் வகுத்தளித்த நீதிகள் தான் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அரசியல் சாசன சட்டம் என்று சொன்னால் சில பேருக்கு அடிவயிற்றை கலக்குகின்றது.
எப்படி எல்லோருக்கும் ஒரே நீதியை சம தர்மத்தை சம நீதியை எப்படி நாங்கள் எல்லோருக்கும் வழங்குவது எங்களிடையே ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்றது அல்லவா நாங்கள் உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்துக் கொண்டிருக்கின்றோம் சனாதனத்தை தூக்கிக் கொண்டு நிறுத்துகின்றோம் நீங்கள் எப்படி அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிக்கலாம் என்று நம்மை கேள்வி கணக்கு உண்டாக்குகின்றார்கள் நிச்சயமாக அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு அரசியல் சாசன சட்டம் என்பது மிகப்பெரிய அடிதான் இந்த நாட்டிலே ஒரே நாடு ஒரே தலைவன் ஒரே நோட்டு ஒரே ரோடு ஒரே எலக்ஷன் என்று எல்லாவற்றையும் அரசியல் சாசனத்திற்கு எதிராக திருப்ப பார்க்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் இந்தியாவினுடைய 74வது குடியரசு தினம் உண்மையான குடியரசு தினமாக நம்முடைய நாட்டிலே உண்மையான குடியரசு அமையப்பெற வேண்டும் டாக்டர் அம்பேத்கரின் தலைமையிலே எந்த அற்புதமான சட்டங்கள் வழங்கப்பட்டதோ அது இந்திய நாட்டிலே பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியல் சாசன சட்டம் இந்தியாவினுடைய 4 தூண்களை நிறைவேற்ற செய்வதற்காக அமைக்கப்பட்டது பாராளுமன்றம் அரசினுடைய நிர்வாகம் ஊடகம் நீதித்துறை இந்த 4 இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள் தூண்கள் இவைகள் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் சாசன சட்டம் அப்படிப்பட்ட நீதித்துறை இன்றைக்கு அதிகார வர்க்கத்திற்கு விடைபோய்விட்டது எண்ணுகின்ற பொழுது நம்முடைய நாட்டினுடைய குடியரசு கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது எனவே அன்பானவர்களே நம்முடைய நாடு பல நபர்கள் போராடி சுதந்திரம் பெற்று அது குடியரசாக ஆக்கப்பட்ட நம்முடைய நாடு அந்த குடியரசிலே நாம் முழுமை அடைய வேண்டும் எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைப்பதுதான் சமமாக கிடைப்பதுதான் குடியரசு அப்படிப்பட்ட உயரிய நாடாக நம்முடைய நாடு இன்று வரை இருக்கின்றது அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதிகார வர்க்கத்தின் கைகளில் இருந்து இந்த நாடு மீட்கப்பட வேண்டும் இன்னும் ஒரு சுதந்திரம் அடைந்து ஒரு நல்ல குடியரசை இந்த நாட்டும் நாடு மக்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் குடியரசின் அவசியமும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய அவசியத்தை குறித்து மிக தெள்ள தெளிவாக குறுகிய நேரத்தில் மிக சிறப்பான உதவியை தந்த எண்ணத்திற்குரிய மூலமாக முகமது இல்யாஸ் பாக்கியவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்வுடைய இறுதியாக நன்றியுரை இருக்கிறது அதற்கு பிறகு துவா துவாவுக்கு பிறகு நாட்டுப்பணம் இசைக்கப்படுகிற தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட இருக்கிறது நன்றியுரை அற்றுவதற்காக ஐக்கிய ஜமாத் சபையினுடைய துணை செயலாளர் வினயத்திற்குரிய சகோதரர் ஜனாப் இஸ்ஸம் அய்யூப் அவர்களை அளிக்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள இறைவனின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் முதலாக அனைவருக்கும் சலாத்து நிமித்தாக கூறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு ஐக்கிய ஜமாத் வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து நடத்துகின்ற இந்த 74வது குடியரசு தின விழா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த நகர ஐக்கிய ஜமாத்தினுடைய கௌரவ தலைவர் அருமை அண்ணன் ஜனாப் பி எம் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து சிறப்பித்து தந்த அனைத்து பள்ளிகளுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அனைத்து பள்ளிகளுடைய சங்கைக்குரிய உலமா பெருமக்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் கிரா தோதி துவக்கி வைத்த மௌலான மௌலவி அல் ஹாபிஸ் முகமது அல்தாப் அவர்களுக்கும் கீதம் இசைத்த பெரிய வழியுடைய மோதின் மௌலான மௌலவி சஜாத் அவர்களுக்கும் ஓடுந்துறை கண்ணியத்திற்குரிய காயிதேமிடர் பள்ளியுடைய முகத்தின் முஜாஹித் இஸ்லாம் அவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்த்திய அருமை தம்பி சுழன்றாடும் செயல்வீரர் ஐக்கிய ஜமாத்துடைய செயலாளர் எஸ் அக்பர் அலி பி ஏ அவர்களுக்கும் கொடியேற்றி சிறப்பித்து தந்த நகர வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய பாசத்திற்குரிய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ கே முகமது ஹாசின் சிராஜ் அவர்களுக்கும்
مولانا مولانا الحاج محمد الحيدي صلى الله عليه وسلم.